அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம், வமா நகமு மினுஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இங்கே நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு நிகழ்ச்சி, அதுபோன்று பிதாயத்து ஒழிப்பு மாநாடு ஏன் என்பதற்குரிய விளக்கம், இப்படிப்பட்ட நோக்கத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் நாமெல்லாம் திரளாக கலந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, இந்திய முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுவது ஏன் என்ற இந்த தலைப்பு. இந்த தலைப்புக்கும் இந்த மொஹர்ரம் மாதத்திற்கும் ஒரு பொருத்தம் அமைந்திருக்கின்றது என்பதை என்னுடைய உரையில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மொஹர்ரம் மாதம் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் பிதுஅத்துகளால் நிரம்பி வழியக்கூடிய மாதமாக ஆகிவிட்டது. அதில் குறிப்பாக 9-10 இந்த நாள், அதில் அதிகமான அளவில் 10ஆம் பஞ்சா என்றும் மேலப்பாளையத்தில் கடந்த காலத்தில் நடந்தது. 9ஆம் பஞ்சாம் என்று 9வது இரவில் இப்படி இது மாதிரியான இந்த பிதுஅத்துக்கள் மேலப்பாளையத்தில் அதிகமான அளவில் நடந்தன. இறைவனுடைய அருளால் தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த நீண்டகால போர் பிரச்சாரம், போர் முழக்கம், அதன் மூலமாக அந்த பிதுஅத்துக்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. அதனால் பிதுஅத்து மாநாடுகள், இன்னும் பல மாநாடுகள் அவசியம் என்பதை நாம் உணர வேண்டியது இருக்கின்றது. காலையில் மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்க போகும்போது மீன் கடைக்காரர் சொல்கிறார், இன்றைக்கு தாங்க வியாபாரமே ஆரம்பிச்சிருக்கு, எப்போ நாங்கள் இவ்வளோ காலம் போராடி பஞ்சாப்லாம் இழுத்து மூடிட்டோமே, ஆஷுரா தெருவில் அதனுடைய அலுவலகம் மூடியில் கிடக்குது, இந்த பக்கம் அலுவலகம் மூடி கிடக்குது, அதாவது வாவர்பள்ளிக்கு பக்கத்தில் அந்த மைதானத்தில் இந்த அலுவலகம்லாம் மூடி கிடக்குது, பஞ்சாயத்துக்கள்லாம் நிறுத்தப்பட்டு போச்சு, சிலம்பு ஆட்டம்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு மக்களிடத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கத்தானே செய்கிறது என்று சொல்லும்போது, இல்லைங்க, இந்த 10 நாட்களில் மீன் சாப்பிடாத மக்கள் இன்னும் இருக்கிறாங்க என்று வியாபாரி சொல்கின்றார். அப்போ அதனால் நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், இன்னும் நம்முடைய பிரச்சாரம் வலுவேற வேண்டும், இந்த பிதுஅத்துகளுக்கு எதிராக நம்முடைய போர் முழக்கம் தொடர வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர முடிகின்றது. ஆலிம்களை பொறுத்தவரையில் இதற்கு எதிரான எந்த ஒரு யுத்தத்தை நடத்துவது இருக்கட்டும், ஒரு சத்தத்தை கூட அவர்கள் எழுப்பவில்லை. நமது ஊரை பொறுத்தவரையில் சொல்லுவாங்க, பஞ்சாபை பற்றி கம்மஞ்சி ஆலிம் சார்கிட்ட கேட்டாங்களாம், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்கின்ற பொழுது, அதாவது அதை பார்க்குறவன் பார்த்துக்க, வீட்டில் உட்காரவன் உட்கார்ந்து இருக்காங்க, விருப்பம் இருந்தால் பார்த்துக்க இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்க என்று சொன்னால், இது ஒரு மார்க்க அடிப்படையில் உள்ள ஒரு விளக்கமாக இது. விபச்சாரத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க, விருப்பப்பட்டே செய்துக்க இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்க என்று சொன்னால் என்ன கதையோ அது மாதிரியான உள்ள கதை தான். அந்த மாதிரியான ஒரு நிலையில் மேலப்பாளையம் இருந்தது. அந்த மக்களுக்கு மத்தியில் தொடர் பிரச்சாரத்தின் மூலமாக இந்த மாதிரியான இந்த பிதுஅத்துக்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த மாதிரியான இந்த பிதுஅத்துக்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை மறைத்து விட்டது. அதுதான்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. அப்படி காப்பாற்றப்பட்ட நாள் 10ஆம் நாள் ஆஷுரா நாள். அந்த வரலாற்று பாடம் நமக்கு இன்றைக்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்திய முஸ்லிம்கள் கடுமையான முறையில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2015 2018 வரைக்கும் பத்திரிகையில் புள்ளி விவரத்தை தருகின்றான். 2015 வரைக்கும் 44 கொலைகள் நடந்திருக்கின்றன. இந்த 44 கொலைகளும் எப்படி நடந்திருக்கின்றன என்றால் மாட்டின் பெயரால் நடந்திருக்கின்றன. இதில் கொல்லப்பட்டவர்களில் 36 பேர்கள் முஸ்லிம்கள். அப்படி என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், சரி அது முடிந்து விட்டதா என்றால் முடியவில்லை. கடந்த 2ஆம் தேதி அன்று மத்திய பிரதேசத்தில் நசீர் என்பவர் இதே மாட்டிற்காக வேண்டி அடித்து கொல்லப்பட்டு விட்டார். தொடர்கின்றது. எவ்வளவு பெரிய கொடுமை என்று நீங்கள் பாருங்கள். 2015 தாதிரியில, ஊபி மாநிலத்தில் தாதிரியில் அஹ்லாக் என்பவர், அவர் வீட்டில் இறைச்சி இருந்தது, அது மாட்டு இறைச்சி என்று சொல்லி அவரை அடித்து கொண்டாங்க. அப்போ ஃபாரன்சிக் லெபரட்டரியில், அதாவது தடவியல் துறையில் இருந்து, பரிசோதனை துறையில் இருந்து ஆய்வு செய்து பார்த்தபோது முடிவில் என்ன தெரிகின்றது என்றால் அது ஆட்டு இறைச்சி தான். அடித்தே அவரை கொன்று விட்டார்கள். சரி, இந்த நிகழ்வோடு இது நின்று விட்டதா என்று பார்த்தோம் என்றால் தொடர்ந்து நடக்கின்றது. 2014 ஹரியானா மாநிலத்தில் இருந்து வாகனத்தில் மாடுகளை பண்ணையில் விற்பதற்காக வேண்டி பெஹ்லு கான் கொண்டு வருகின்றார். அவரை அடித்து இரத்த வாராக ஆக்கி அடிச்சு கொள்றாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரியான காட்சியை நம்மால் பார்க்கவே முடியவில்லை. அது முகநூலில் வருகின்றது. அடிக்கிறான், கம்பை வச்சு அடிக்கிறான், கல்லை வச்சு அடிக்கிறான், அடிச்சே கொள்றான். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பதிவு செய்யப்படுகின்றார். அவர் துடியா துடிக்கின்றார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார், அங்கு அவர் உயிரிழந்து விடுகின்றார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே 2014 இன்னொரு மாநிலத்தில் 3 பேர்கள், ஜார்க்கண்ட் மாநிலம் என்று நினைக்கின்றேன், 3 பேர்கள் அடித்து கொல்லப்படுகின்றார்கள். அவர்கள் முதலில் சிறைப்பிடிக்கப்பட்டு அடி அடி என்று அடித்து துவைக்கிறாங்க. கடைசியில் மரத்தில் தொங்க விட்டு அவர்களை கொலை செய்கின்றார்கள். 3 பேர்கள் முஸ்லிம்கள். இது மோடியினுடைய ஆட்சியில் நடக்கின்றது. மோடி நாட்டினுடைய பிரதம அமைச்சர். அவ இந்த மாதிரியான அளவில் கொலைகள் தொடர்ந்து நடக்கின்றன. இதில் இந்த மாட்டு நிகழ்ச்சி அல்லாமல் இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்கின்றது. ராஜஸ்தானில் அப்சருல் கான் என்பவர், 50 வயது, அவரை ஒருவன் கோடாரியை வச்சு கொள்றான். இதை ஒரு 14 வயசு பையன் அப்படியே படம் பிடிக்கிறான். கடைசி வரைக்கும் கோடாரியால் அவருடைய மண்டையெல்லாம் பிளந்து அவரை கொன்று சாகடித்து முடித்து விடுகின்றான். ஏம்பா கொன்ற என்று கேட்கின்ற பொழுது அவன் பதில் சொல்கிறான். கொன்றவன் கொலையாளி குறிப்பிடுகின்றான், ஏன் கொன்றேன்னு தெரியுமா, சினிமா படத்தில் மாதிரி 2 பேர்கள் காதலிக்கக்கூடாது, ஆணும் பெண்ணும் காதலிச்சுட்டு சினிமாவில் காதலிக்கிறாங்களா, அதை மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் கொன்றேன் என்று யார் சொல்கிறானா, கொன்றவன் சாம்புலால் ரெய்கார் என்பவர் குறிப்பிடுகின்றான். அவருக்கும்
லவ் ஜிஹாதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. லவ் ஜிஹாதின் காரணமாகத்தான் நான் கொன்றேன் என்று சொல்கின்றான். 50 வயது. அவருக்கு மேற்கு வங்கம் ராஜஸ்தானில் அன்றாட ஒரு பாட்டாளி, ஒரு நாளைக்கு 500 to 600 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவரை அடித்து கொன்று விடுகின்றான். அவருக்கு 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகளை அவர் கரையேற்றி விட்டார். ஒரு பெண்ணை கரையேற்ற வேண்டும், 80 வயசில் ஒரு தாய் வீட்டில் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாங்க. இவருடைய வருவாயிலிருந்து தான் அந்த குடும்பம் அதனுடைய வாழ்நாள் கழிய வேண்டும். இப்படி அடித்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்டில் இதை கேட்பதற்கு நாதி இல்லை. என்ன நிலையில் நாடு சென்று கொண்டிருக்கின்றது? தொடர்ந்து இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மோடி மௌனமாக இருக்கின்றார், பேசுகிறார், ஆனால் விளங்கக்கூடிய பாஷையில் இதுவெல்லாம் கூடாது என்பது போன்று பேசுகின்றாரே தவிர, இந்த வன்முறையை கண்டிக்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமையவில்லை. இதில் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? அதே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 பேர் இதை மாதிரி அனீசு அன்சாரி என்பவனை கொன்று விடுகின்றார்கள். முஸ்லீமும் மாட்டுக்காக வேண்டிதான். அவன் வெளியிலே வர்றான் ஜெயிலில் இருந்து, அவனை போய் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் வரவேற்பு கொடுக்கின்றார் அவனுக்கு. என்ன கொடுமையை சொல்வது! அப்போ முஸ்லிம்களுடைய உயிர் இவர்களுக்கு கிள்ளுக்கிரையாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றன. இது மாதிரி இவர்கள் முஸ்லிம்களை இப்படி மாட்டின் பெயரால் அடித்து கொள்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் இவர்கள் சட்டங்களை ஏற்றி அதன் மூலமாக முஸ்லிம்களை ஜெயிலில் கொண்டு போய் தள்ளுறான். அது என்ன என்று பார்த்தோம் என்றால், மகாராஷ்டிராவில் அனிமல் பிரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது மிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் என்று இந்த மிருகங்கள் கொண்டு வர்றானோ 2015. அதில் என்ன சொல்கின்றான் தெரியுமா? ஒருவன் அவனுடைய வீட்டில் மாட்டு கறி இருந்தால் போதும், 5 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனை. இது மகாராஷ்டிராவில் உள்ள சட்டம். அதே போல் ஹரியானாவிலையும் அதே போன்றுதான். அதற்கு அடுத்து குஜராத்தில் இது மாதிரியான சட்டம், அவன் 2017 ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றான். அதில் ஏற்கனவே குஜராத் மாநிலத்தில் பசுவை அறுத்தால் 7 வருடம் அவர்களுக்கு சிறை தண்டனை என்று இருந்தது, அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுறான். அப்படி மாற்றிட்டு அந்த மாநிலத்தில் உள்ள உள்துறை அமைச்சர் சொல்கின்றான், என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்படி ஒரு மனிதனை கொன்னா தண்டனையோ அதுபோன்றுதான் பசுவை கொன்றால் தண்டனை, பசுவை கொள்வது ஒரு மனிதனை கொள்வதற்கு சமம் என்று சொல்கின்றான். அதனால தான் ஆயுள் தண்டனை அவனுக்கு விதிக்கப்படுகின்றது என்று வாதிடுகின்றான். அப்போ இது மாதிரியான ஒரு குடும்பம், இதை மாதிரி மத்திய பிரதேசம், அங்கேயும் இது போல சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அவங்க இந்த பசுமாட்டை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு தண்டனை, 7 ஆண்டு கால தண்டனை, 5 ஆண்டு கால தண்டனை என்று மாநிலத்துக்கு மாநிலத்தில் கொஞ்சம் வித்தியாசத்தில் அமைந்திருக்கின்றது. இதில் எல்லாவற்றிலையும் ரொம்ப கொடுமையானது என்ன தெரியுமா? ஒருவன் இடத்துல மாட்டுக்கறி இருக்குது, அல்லது வீட்டில் கறி மாட்டுக்கறி இருக்கிறது என்று காவல்துறைக்கு தகவல் போயிடுச்சு. காவல்துறை அவனை கை செய்து விட்டு போய்விடும். அப்படி போன பிறகு அவன் இது என்னுடைய இறைச்சி இல்லை என்று அவன் தான் நிரூபிக்கணுமா? இதில் ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? இன்னொருத்தனை கொலை செய்துட்டான். அப்படி கொலை செய்தவன் அவனை காவல்துறை பிடித்து விடுகின்றது. அப்படி பிடிக்கின்ற பொழுது அரசாங்கம்தான் இவன்தான் கொலை செய்தான் என்று சாட்சியங்களை வச்சு தடயங்களை வச்சு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கவில்லை என்றால் அவன் கொலை செய்தவனாக இருந்தாலும் தப்பிவிடலாம். இது இயற்கை நீதிதான். ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டல்ல என்று வருகின்ற பொழுது அவன் தப்பலாம் என்பது இயற்கை நீதி. ஆனால் மாட்டுக்கறி வச்சிருந்தான் வைங்க, அப்படி மாட்டுக்கறி வச்சிருந்தவன்
அவன்தான் வைத்திருக்கின்றான், இது அவனுக்குரிய இறைச்சி தான் என்று நிரூபிக்கக்கூடிய வேலை அரசாங்கத்துக்குரியது. ஆனா அரசாங்கம் என்ன சொல்கிறது தெரியுமா, நீ இந்த இறைச்சி உன்னுடைய வீட்டில் இருந்துச்சு, இது உன்னுடையது இல்லை என்று அரசாங்கம் நிரூபிக்காது, நீ தான் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கின்றது என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஏன் முஸ்லிம்கள் இந்த அளவிற்கு தண்டிக்கப்படுகின்றார்கள், இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். குஜராத்தில் ஒரு கல்யாண வீடு, ஒரு முஸ்லீம் அவர் கல்யாண வீட்டில் விருந்து வைக்கிறார், அவர் மீது காவல்துறையில் புகார், கைது செய்துட்டாங்க. காவல்துறையில் என்ன புகார், இவர் கன்று குட்டியை களவாண்டு விட்டார். இதுதான் அந்த களவாண்ட கன்று குட்டியின் மூலமாக தான் இவர் பிரியாணி போட்டார், போலீஸ் பிடிச்சி போயிட்டான். பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிறார், போலீஸ் பிடிச்சி போயிட்டான். இப்போ அதே தடவியல் பரிசோதனை மூலமாக சோதிச்சு பார்க்குறானுவ, அது ஆட்டுக்கறி என்று நிறுவனம் ஆயிடுச்சு, மாட்டுக்கறி இல்லை என்று உறுதியாயிருச்சு. குஜராத்தில் நடந்ததுங்க இது, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் அப்போது வந்திருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு செஷன்ஸ் ஜட்ஜிக்கு முன்னால் வருது. அந்த நீதிபதியினுடைய பெயர் ஹேமந்தகுமார் தவே. இது 2015 or 2016 நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ அந்த ஜட்ஜி சொல்கிறாரு, இந்த இறைச்சி இது மாட்டுக்கறி இல்லை என்பது தெரிந்தாலும் அதை நீ தான் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும், அதனால் உனக்கு 10 வருடம் கடுங்காவல் தண்டனை என்று ஜெயிலில் தூக்கி போடுறான். இந்த நாட்டில் நாதியே இல்லைங்க, முஸ்லிம்கள் இந்த அளவிற்கு வஞ்சிக்கப்படுகின்றார்கள். 10 ஆண்டு காலம் அவன் குஜராத்தினுடைய உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. அந்த நீதிபதி அவருடைய தனி அதிகாரத்தில், என்னடா இது கொடுமையாக இருக்கிறது என்று அவரை ஜாமீனில் விடுதலை செய்து விடுதலை செய்கின்றார். குஜராத் அரசு சொல்கின்றது, நாங்கள் அப்பீல் போவோம் இவருக்கு எதிராக. இவர் விடுதலை செய்தது உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட் விடுதலை செய்தது செல்லாது, நான் சுப்ரீம் கோர்ட்டு போவேன் என்று சொல்கின்றான் என்று சொன்னால் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அவர்கள் ஒன்று சிறையில் இருக்கணும், இல்லைன்னா சாக வேண்டும், கபூரில் இருக்க வேண்டும், ஒன்று சிறையில் இருக்க வேண்டும் அல்லது கல்லறையில் இருக்க வேண்டும் என்று இவன் சொல்கின்றான். இந்த லட்சணத்தில் இவன் வீடுதோறும் நம்மை கொடியேற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். யாரா, யாரு யாருக்கு சொல்றது? நீ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் கொடியேற்றாமல் இருந்தாய், சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் உனக்கும் நடந்த ஒப்பந்தத்தில் நீ கொடியேற்ற வேண்டும் என்று பேசப்படலையா? நீ எங்களுக்கு சொல்றியா? இந்திய திருநாட்டுக்காக வேண்டி எங்களுடைய முஸ்லிம்கள் சிந்திய ரத்தம் எவ்வளவு தெரியுமா? அதுக்கு நீ கணக்கு கொடுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்திருந்தோம். நீ வெள்ளக்காரனுடைய பூட்ஸை நக்கி கொண்டு இருந்தவன், அவனுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருந்தவன், நீ எங்களுக்கு சுதந்திரத்திற்கு பாடம் எடுக்கின்றாயா? கொடியேற்றமா? தெருவெல்லாம் இன்றைக்கு கொடியை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள், விற்கின்றார்கள், இலவச கொடி கூட கிடையாது. அந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு நீ யாரு? எங்களை இந்த மாதிரியான முறையில் நீ வஞ்சிக்கிட்டு இருக்க, எங்களை நீ வச்சு செய்கிற, எங்களை நீ வேதனைப்படுத்துகிற, மாட்டுக்காக வேண்டி கொள்கிற அல்லது சிறையில் தூக்கி போடுற, எவ்வளோ பெரிய அநியாயம். 10 வருடம் தண்டனைங்க. இதில் குஜராத்தில் உள்ள அந்த சட்டம், மாடுகளை வண்டியில் ஏற்றிட்டு போனாலே அந்த வண்டியை பறிமுதல் செய்தாரணும். அது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் என்று இருந்ததை 10 லட்சம் என்று ஆக்கின்றான். அப்ப என்னடா இது, மனித உயிர் ஆட்களை அடிச்சு கொள்றான், அதற்கு இந்த நாட்டில்
உரிய தண்டனை இல்லை. அவன் கொஞ்ச நாள்ல வெளியில வர்றான், வெளியில வரக்கூடியவன மந்திரி வரவேற்கிறான். அவன் கேட்கிறதுக்கு நாதி வேண்டாமா? கேட்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அந்த நிலையில இல்லை சொல்றாங்க. ஆனால் அதை மிக கடுமையான அளவில் எடுத்து சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அங்கு காங்கிரஸும் சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. அங்கு உள்ள எம்எல்ஏக்களுக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறான். ஒரு எம்எல்ஏக்கு சரியான காசு கொடுக்குறான். இதுவரைக்கும் 10 மாநிலங்களில் உள்ள ஆட்சியை மாற்றி அமைத்து விட்டு இவனுடைய ஆட்சியை கொண்டு வந்து நிறுவியிருக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடக்கின்றது. முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். நாம தான் நமக்காக வேண்டி குரல் கொடுத்த ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்தாக வேண்டும். அப்ப இதில் இந்த மாதிரியான ஒரு கொடுமையிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது? அதற்குண்டான வழி என்ன? அதற்குண்டான முகாந்திரம் என்ன? அதற்குண்டான வகை என்ன? அதை பார்ப்பதற்குத்தான் இன்றைக்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அது முஹர்ரம் மாதத்தை ஒட்டி. அருமை சகோதரர்களே, அடுத்து இன்னும் சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறான். அவன் கண்டுபிடிச்சது ஒன்றும் லவ் ஜிஹாது. பேரை பாருங்களேன், இப்போ அஸ்ஸாமில் கொஞ்சம் வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு பேர் வச்சுட்டான் வெள்ள ஜிஹாது அப்படின்ட்டான். இந்த வெள்ளத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் என்னடா சம்பந்தம்? வெள்ளத்தை வந்து நாமளாவே அதை வந்து உருவாக்கி தர்றோம். அது இறைவனுடைய வேலை, இயற்கையினுடைய வேலை. அல்லாஹ் மழையை கொடுக்குறான், வெள்ளம் பெருக்கெடுக்குது, வெள்ள ஜிஹாது என்று அஸ்ஸாமில் அதற்கு பேர் வச்சுட்டான். தபிலீக்காரங்க இந்த கொரோனா டயத்தில் அவங்க ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, அவ்வளோதான் கொரோனா ஜிஹாது அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டான். அதை அந்த தப்லீக் ஜமாத்து பப்ளிக்கில் வந்து ஏதாவது பதில் சொல்லிச்சா, அவன் பாட்டுக்கு நம்ம தஸ்மியை ஓதிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான். அதுக்கு பதில் சொன்னது நம்ம ஜமாத்து. அதே போல் சமுதாயத்திற்காக வேண்டி போராடக்கூடிய ஜமாத்துக்கள் அவங்க தான் இது என்னடா இது முட்டாள்தனம் என்று. இதில் அந்த மும்பை ஹைகோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்த பொழுது அவன் காரி துப்புனான், என்னடா இந்த மாதிரியான முறையில் நீங்கள் அநியாயம் பண்ணுகின்றீர்கள் என்று. அப்போ இப்படி கண்டுபிடிச்சதுல ஒன்று லவ் ஜிஹாது. இதனுடைய அடிப்படையில் என்ன? ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டத்தை அதாவது முதல்ல இந்த சட்டத்தை உத்தரகாண்டில் கொண்டு வர்றான். லவ் ஜிஹாதுனா என்ன? ஒருதன் பிற மதத்தில் உள்ள பெண்ணை காதலிக்கிறான், இதெல்லாம் அவன் கழிச்சிட போயிடுவோம். இஸ்லாத்தில் மார்க்கத்தில் பெண்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்களை மார்க்கம் முடிக்க சொல்லுது. இவன் வேலி தாண்டிய வெள்ளாடாக மாறுறான்னு சொன்னால் இவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை போல் அங்கிருந்து இந்த பக்கம் ஒரு ஆம்பளையை பிடிக்குது என்று சொன்னால் அதுவும் களிசட. அப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இவன் என்ன வச்சிருக்கிறான்னா, இப்படி யார் கல்யாணம் முடித்தாங்களோ அந்த திருமணம் செல்லாது, 1 வருடம் தண்டனை. இப்படி உத்தரகாண்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான், அவ்வளவுதான். அப்படி கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதில் ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா? வினோதம் என்ன தெரியுமா? உத்தரகாண்ட் மாநிலத்தை இந்த சட்டத்தை கொண்டு வந்தானா, அப்படி கொண்டு வந்தவன் அந்த சட்டத்தில் சொல்றான், யாராவது பழைய மார்க்கத்துக்கு திரும்பினால், அதாவது கர்வாப்சி இந்து மதத்துக்கு திரும்பினால், அது மதமாற்றமாக கருதப்படாது. ஒரு முஸ்லீமும் இந்துவாக மாறுறான், அது ஒரு முஸ்லீமான ஆணு இந்துவாக மாறுறான், அதே போல் ஒரு முஸ்லீமான பெண்ணு இந்துவாக மாறுறான், அது மதமாற்றமாக கருதப்படாது என்று சட்டத்தில் எழுதுறான் என்று சொன்னால், இதில் நீங்கள் கவனிக்கணும், இதுதான் கடந்த காலத்தில் இறை தூதர்களை பார்த்து சொன்னாங்க. காலல் மலை உள்ளதின் நஸ்தக்பருமின் கௌமிகி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான். அந்த சமுதாயத்தில் பெருமை கொண்டவர்கள் சொன்னார்கள், இல்லை நுஹரி ஜன்னக்கையா ஷுவைப், ஷுவைபே உன்னையும், வல்லதீன ஆமனு மாயக்கமின் கரியத்தினா, நம்முடைய கிராமத்திலிருந்து உன்னோடு ஈமான் கொண்டவர்களையும் நம்முடைய கிராமத்திலிருந்து வெளியேற்றி விடுவோம், ஊர் நீக்கம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஊர்லேயும் சொல்கிறாங்கல்ல, ஏகத்துவத்தை எடுத்து சொன்னால் ஊர் நீக்கம் பண்ணுவோம். இப்போது இல்லை, ஆனால் கடந்த காலத்தில்
அது இருந்தது. எங்கெங்கு தௌஹீது புதிதாக உருவெடுக்கின்றதோ தோன்றுகின்றதோ அங்கெல்லாம் ஊர் நீக்கம் என்று வருகின்றது. அது இதற்கு ஒத்த ஒரு காரியம்தான். அல்லது நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் திரும்பிவிட வேண்டும், ஒன்னும் ஊரை விட்டு துரத்துவோம், அல்லது நீங்க எங்களுடைய மார்க்கத்துக்கு வந்து விட வேண்டும் என்றுதான் இறை தூதர்களை பார்த்து சொன்னது. கால அவ்வளவுக்குன்னா காரியின், எப்ப நாங்க வெறுத்தாலுமா எங்களை உங்களுடைய கொள்கையில நீங்க வர சொல்லுவீங்க என்று கேட்கின்றார்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுதான் இன்றைக்கு இவன் முஸ்லிம்களை பார்த்து நீ எங்க கொள்கைக்கு வந்து விடுங்கள் என்று சொல்கின்றான். அதுதான் நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இது உத்தரகாண்டில் உள்ள சட்டம். இத மாதிரி எங்கெங்கு சட்டம் கொண்டு வந்திருக்கின்றான் என்றால் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான், ஒரு வருஷ தண்டனை அங்க. அத போல ஒருதான் இருக்கிறான், காவி உடை அணிஞ்சுக்கிட்டு ஒரு சன்னியாசி ஊபியில முதல்வராக இருக்கின்றான், யோகி ஆதித்யநாத். அவனுக்கு முன்னால முஸ்லிம் என்று பேர் சொன்னாலே அவனுக்கு குமட்டல் வந்துடும், வாந்தி வந்துடும். அந்த வார்த்தையை கூட அவனால் ஜீரணிக்க முடியாது. அந்த முதலமைச்சர் அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான், 5 வருடம் தண்டனை லவ் ஜிஹாதுக்கு. இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதற்கு அனுமதி கையெழுத்துப்படக்கூடிய அந்த மாநிலத்தில் உள்ள கவர்னர் ஆளுநர் ஆனந்தி பட்டேல் அவ சொல்றா, தேர் வர் நெய்தர் மெனி கம்ப்ளைண்ட்ஸ் நார் டேட்டா டு ஷோ தட் தீஸ் லாஸ் வேர் ரிக்வைர்டு. எந்த ஒரு கட்டத்திலையும் இது சம்பந்தமாக புகார்கள் வந்தவதே கிடையாது. அது மாதிரி இது மாதிரியான ஒரு சட்டம் தேவை என்பதற்குண்டான புள்ளி விவரமும் இல்லை. கையெழுத்து போடக்கூடிய ஆளுநர் ஆனந்தி பட்டேல் சொல்கின்றார் என்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வே இல்லை. ஆனா லவ் ஜிஹாது அப்படி கல்யாணம் முடிச்சா 5 வருடம் தண்டனை. இத போல மத்திய பிரதேசத்துல தண்டனை, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது மாதிரியான சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதுக்கிடையில துண்டு சீட்டு வந்துகிட்டு இருக்குது. எதுக்குன்னா துண்டு ஏந்துறதுக்கு. உங்கள் இடத்துல இந்த கூட்டம் நடத்துறது, இது இதில் உள்ள இந்த வீடியோ பதிவு, இது மாதிரி அவசியமான இன்றியமையாத தேவைகளுக்காக வேண்டி உங்களிடத்தில் வாளி ஏந்தி வருவாங்க, துண்டு ஏந்தி வருவாங்க. நீங்கள் தொகையும் போடுங்க, தாய்மார்கள் நகையும் போடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. அப்ப இப்படிப்பட்ட இந்த சட்டத்தை எல்லாம் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். இதெல்லாம் எதற்கு? மத்திய பிரதேசத்தில் உள்ள சட்டம் என்ன தெரியுமா? அவங்க கொண்டு வந்திருக்கிறதுல லவ் ஜிஹாதுக்கு 10 வருடம் தண்டனை. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருமே அந்த திருமணம் அந்த நிக்காகு செல்லாது அப்படின்ட்டான். அந்த நிக்காகு பாத்திலு, அந்த நிக்காகு ஹராமும், அவனும் சட்டப்படி அடிப்படையில் அப்படி சொல்லிவிட்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, பிள்ளை பிறந்து இருந்தாலும் சரிதான் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரித்து ஆகணும். மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் கூடுதலாக போய் சொல்கிறான், ஒரு பொம்பளை பிள்ளை இங்கு வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சிருச்சு, பிள்ளை பித்தாச்சு, 2-3 பிள்ளை ஆகி போச்சுன்னு வைங்க, இப்போ அரசாங்கம் அவனை பிடிச்சிருச்சு. மத்திய பிரதேசத்தில் சொல்கிறான், அந்த தகப்பனுக்கு சொத்துக்கள் இருந்தால் அதையும் இந்த பிள்ளைகள் கோருவதற்கு உரிமை இருக்கிறது. எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான அளவில் அங்கு உள்ள அந்த சட்டம் இவ்வளவு கடுமையாக முஸ்லிம்களுக்கு எதிராக விதிக்கப்படுகின்றது. இதில் இன்னொன்று, குஜராத்தில் டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு ஒரு பகுதி ஒன்று வச்சிருக்கிறான், இடையூறு ஏற்படக்கூடிய பகுதி என்று அறிவித்து அந்த பகுதியில் சுதந்திர நாடுங்க கொடியேற்ற சொல்கிறான். அந்த பகுதியில் சட்டமே போட்டு வச்சிருக்கிறான், முஸ்லிம்களுக்கு இந்த பகுதியில் உள்ளவர்கள் யாரும் நிலம் கொடுக்கக்கூடாது, அவர்களிடத்திலிருந்து யாரும் நிலம் வாங்கக்கூடாது. எந்த நாட்டில் இருக்கிறோம்? இந்திய நாட்டில் இருக்கிறோம், சுதந்திரம். இவன் எந்த நாட்டு இந்த தத்துவத்தை கொண்டு வரான் தெரியுமா? கோல்வாக்கருடைய அந்த திட்டத்தை கொண்டு வர்றான். முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இந்த மத இந்த இந்து கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் வாழ்வதாக இருந்தால் வாழ வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் வெளியேற வேண்டும் என்று
ஜெர்மனில் ஹிட்லரு எந்த சட்டத்தை கொண்டு வந்தானோ அந்த இன ஒழிப்பு சட்டத்தை பேசியவன் யார் தெரியுமா? கோல்வாக்கரு, சாவாக்கரு. அவனுடைய சட்டத்தை இவர்கள் இன்றைக்கு அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் முஸ்லிம்கள் சுதாரிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு நிலத்தை விற்க கூடாது, முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு யாரும் நிலத்தை கொடுக்கவும் கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். அப்ப இத மாதிரி இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்தது. அதை போல தலாக்கு சட்டம், முத்தலாக்கு தடை சட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு சட்டத்தில் உமன் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் என்று 2019 ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் யாராவது முத்தலாக்கு என்று சொன்னால் அவனுக்கு 3 வருடம் சிறை தண்டனை. என்னடா அந்த சட்டமே சொல்லுது, முத்தலாக்குன்னு சொல்லிவிட்டால் அது செல்லாது அப்படின்றச்சு. செல்லாதுன்னு சொன்ன பிறகு அதுக்கடுத்து அவன் சொல்றான், ஆனால் அதற்கு தண்டனை உண்டு என்று சொல்கின்றான் என்றால் முஸ்லிம்களை ஒரு பக்கம் ஜெயிலில் போடணும், இன்னொரு பக்கம் கொல்ல வேண்டும். அதற்கு அடுத்து கொண்டு வந்தான் சிஏஏ, அதான் குடியுரிமை திருத்த சட்டம். இப்படி அடுக்கடுக்கான சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, ஒன்று அவர்களை சிறையில் போடுறது அல்லது அவர்களை கொள்றது, இதுதான் இந்த நாட்டினுடைய நீதியாக இருக்கின்றது. மோடி பதவியேற்ற பிறகு இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ நாம இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன பாதுகாவல்? எவனுமே நமக்கு பாதுகாவலுக்கு கிடையாது. நாம கையறு நிலையில் இருக்கின்றோம், நாம் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். இன்றைக்கு துபாய் ஐக்கிய அரபக அமீரகத்தை எடுத்துக்கொண்டால் 35 லட்சம் மக்கள் அங்கு, இந்திய மக்கள் அங்கு பணிபுரிகின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து அந்நியன் செலவாணியை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். பெரிய மில்லியன் கணக்கில் டாலரு அங்கிருந்து வருகின்றது. இதில் ஐக்கிய அமீரகத்திற்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில், அதாவது பில்லியன் டாலர் கணக்கில் 2 நாட்டுக்கு மத்தியில் வர்த்தக உடன்படிக்கை. ஆனால் இந்த நாட்டில் இந்த அப்சர்வல்காரன் அடிச்சே விலகு கோடாரியால் அடிச்சே கொல்லப்படுறாரு கேட்டாங்களா? துபாய் கேட்டதா? சவுதி கேட்டதா? முஸ்லீம் நாடுகள் என்று சொல்கின்றோமே இவர்கள் நமக்காக கேட்டார்களா? இல்லை, கேட்க மாட்டார்கள். ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமாக நுபூர் சர்மா பேசிய உடனே வெடித்தார்கள். அதற்கு இந்தியா அரண்டது, ஆடியது. ஆனால் இதர விஷயங்களில் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் அடிச்சே கொல்லப்படுறாங்களே, மோடி அங்கே வருகின்ற பொழுது சேர்த்து கட்டுறாங்க, ஆற தழுவுறாங்க, கொடை கொதிக்கின்றது, வயிறு எரிகின்றது. ஏன் தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு கொடுமை இந்தியாவில் நடக்கின்றது, இவர்கள் கண்டிக்க வேண்டாம், சுட்டி காட்டக்கூடாதா? காட்டவில்லை, காட்ட மாட்டார்கள். நாமோ புரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு யாருமே கிடையாது, நாம கையறு நிலையில் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரே ஒரு கொள்கை தான் பாதுகாப்பு. அந்த கொள்கை என்ன தெரியுமா? ஏகத்துவம். இன்றைக்கு பிதாயத்து மாநாட்டுக்காக வேண்டி விளக்க உரை சகோதரர் சபீர் அலியால் அளிக்கப்பட்டதே, இந்த பிதாயத்து என்பது மார்க்கத்தில் நிறைய புகுந்துவிட்ட வணக்கங்கள் இருக்கின்றன, புகுத்தப்பட்ட வணக்கங்கள் இருக்கின்றன. கொள்கை அடிப்படையில் புகுத்தப்பட்டது தான் ஷியாக்கள் இன்றைக்கு அவுளியாக்களை கடவுளாக ஆக்கி வச்சிருக்கிறான். இன்றைக்கு மேலப்பாளையத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு பள்ளிவாசல், பள்ளிக்கு பள்ளி தர்காக்கள், இது ஷியாக்களுடைய கொள்கை. இவர்கள் இறந்து போனவர்கள் கேட்கின்றார்கள். இன்றைக்கு ஜமாத்துல் உலமாவில் உள்ளவங்கள்லாம் அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. மாநில ஜமாத்துல் உலமா இந்த கொள்கையில் இருக்கின்றது. இது பரேலவிசம் என்று பெயர், இறந்தவர்கள் கேட்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் என்ற கொள்கையில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கும் இன்றைக்கு நாம் எவர்களை எதிர்த்து பேசுகின்றோமோ, பசுவை கடவுள் என்று சொல்கின்றார்களே
அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏகத்துவம் என்றால் என்ன? ஒரு பொருளை அதனுக்குரிய தன்மையோடு பார்க்கிறது, அதுதான் ஏகத்துவம். ரொம்ப பெரிய விளக்கம் எல்லாம் தேவையில்லை. கல்லுனா கல், மண்ணுனா மண், கத்திரிக்காய்னா கத்திரிக்காய், மனுஷன்னா மனுஷன், விளக்குனா விளக்கு, காற்றுனா காற்று, தண்ணீர்னா தண்ணீர். இவன் என்ன செய்வானா, கடலுக்கு இங்கிருந்து மீனவர்கள் புறப்படும் போது அந்த கடை அது தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கடலை கடவுளாக ஆக்குவார்கள். அப்படி ஆக்கினோன்னதான் சுனாமி வடிவத்தில் வந்து ரோட்டில் வாக்கிங் போனவங்களாம் அது கூப்பிட்டு போயிருச்சு, கடவுள் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படிதானே பசுவை கடவுளாக ஆக்குறான். அதை மாதிரி இந்த ஆலிம்கள் இன்றைக்கு தர்காக்களில் உள்ளவர்கள் இறந்தவர்களை இறந்தவர்கள் என்று பார்க்காம அவர்கள் கேட்கின்றார்கள், பார்க்கின்றார்கள், விமோசனம் தருகின்றார்கள், விடுதலை அளிக்கின்றார்கள். நமக்கு எல்லா விதமான ரிசுக்கையும் தருவதற்கு அவர்கள் இறைவனிடத்தில் பரிந்துரை செய்கின்றார்கள் என்ற அளவிற்கு பேசுகின்றார்கள் என்றால் என்ன சொல்வது? அதனாலதான் இன்றைக்கு மோடி சூஃபிகளை கூப்பிட்டு பேசுறான், ஆலோசனை நடத்துறான். தெரியுமா உங்களுக்கு, அவர்கள்ட்ட ஆலோசனை நடத்தும் போது சமுதாயத்திற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது அந்த சூஃபி கூட்டம். அந்த சூஃபி கூட்டம் என்பது ஷியா கூட்டம். ஷியாக்களை மட்டும் அப்படி அரவணைத்துக் கொண்டு மற்ற முஸ்லிம்களை ஜமியத்தில் உலமா என்று தமிழ்நாட்டில் உள்ள ஜமாத்து உலமா கபர் வணங்கி கூட்டம், அதை விட்டுருங்க. அதுல நல்லவர்களும் இருக்கின்றார்கள், அது வேற விஷயம். டெல்லியில உள்ளவங்க, வடக்கில் உள்ளவங்க என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தௌஹீத் சிந்தனையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் விட்டுட்டான். ஏகத்துவ அடிப்படையில் இருப்பவர்கள்லாம் விட்டுவிட்டான். இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் இவர்கள் பிடிக்கின்றார்கள் என்றால் மோடி திட்டமிட்டு செயல்படுகின்றான். இதில் இன்னொரு வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, பசாண்டா முஸ்லீம் என்று பாஸ்வந்தா முஸ்லீம் என்று ஒரு ஜாதியை உள்ள நுழைக்கிறான். பாஸ்வந்தானா யாருன்னா பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவங்க அவ்வளோதான். அவங்கள அவங்களெல்லாம் முஸ்லீம்களில் ரொம்பவும் தாழ்த்தப்பட்டு இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களை பாஜக கை தூக்கி விட வேண்டும், ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுதுச்சான். என்ன கதையாக இருக்குன்னு பாருங்க. இதில் மோடி விளையாடக்கூடிய சித்து விளையாட்டு என்ன தெரியுமா, இஸ்லாத்தில் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்ல, அடிச்சார் பாருங்க. அந்த பாஸ்வண்டா முஸ்லீம் விஷயம் வரும் பொழுது ஆகஸ்ட் 3rd அல்லது 4rd என்று நினைக்கின்றேன், ஹிந்துவில் ஒரு பெரிய கட்டுரை ஜியாவுஸ் சலாம் என்பவர் அருமையான கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். அதில் முஸ்லிம்களிடத்தில் இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது, அதை நான் மறுக்கவில்லை, அவர் சொல்கிறாரு. ஏன்னா வடக்க அவன் விளம்பரம் போடுறானா, எப்படி விளம்பரம் போடுறான்னு தெரியுமா, அதாவது அஷ்ரஃப் என்ற ஒரு உயர்குடி மக்கள் மாதிரி வச்சிருக்கிறான். இஸ்லாத்தில் கிடையாது. அஷ்ரஃப் ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு மாப்பிள்ளைக்கு அஷ்ரஃப் ஜமாத்தை சார்ந்த பெண்ணு தேவை அப்படின்னு போடுறான். அதை அவர் கண்டிக்கிறார், அதை நாமளும் கண்டிக்கிறோம். ஆனால் அவர் ஒன்று சொல்கிறாரு, இத்தனை பிரிவுகள் அவர்களுக்கு மத்தியில் நாவீதர் என்ற ஒரு செக்ஷன் இருக்கின்றது. இன்றைக்கு நாவீதர்கள் அவங்க தனித்து போகிறாங்களே, அவங்களுக்கு மத்தியிலே திருமணம் எடுத்துக்கொண்டு ஒரு ஜாதி மாதிரி போகிறாங்களே, அது இஸ்லாத்தில் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகக்கூடாது. அப்போ இந்த மாதிரி இப்படி போகக்கூடியவர்கள் அங்கு இருந்தாலும் பள்ளிவாசலில் அவர்கள் தொழுகின்ற பொழுது அவர்களில் யார் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கின்றார்களோ, அதாவது ஒரு நாவீதராக இருக்கலாம் பொருளாதாரத்தில், ஜாதி அடிப்படையில், இந்த மாதிரியான தொழில் அடிப்படையில் இஸ்லாத்தில் பிரிவினை கிடையாது, அவர் தொலை வைத்தால் பின்னால் நின்று முஸ்லிம்கள் தொழுவார்கள் என்று அடித்தார் பாருங்க. அற்புதமான ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் உள்ள விஷயத்தை எடுத்துதான் நான் நடுநிலை சமுதாயத்திற்கு தலையங்கமாக ஆக்கி கொடுத்தேன். அப்போ அந்த மாதிரியான அளவில் இவர் திட்டம் போட்டு ஒரு ஜாதியை உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறார். இஸ்லாத்தையே உடைப்பதற்குண்டான அத்தனை வேலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன பாதுகாப்பு? நாம் ஏன் இப்படி பழிவாங்கப்படுகின்றோம், நாம் ஏன் இப்படி வஞ்சிக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான், ஒமா நகமு மின்கும் இல்லா ஐயுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். இவர்களை அவர்கள் பழிவாங்குகின்றார்கள் என்றால், தீக்குண்டத்தில் தூக்கி எரிகின்றார்கள் என்றால், கொள்கின்றார்கள் என்றால், அதற்கு காரணம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய புகழுக்குரிய அல்லாஹுவை அந்த ஒரு இறைவனை
ஏக இறைவனை நம்பினார்கள் என்பதற்காக வேண்டிய தவிர இவர்கள் வேறு எதற்காக வேண்டியுமே பழி வாங்கவில்லை. அல்லாஹ் சொல்றான்ல, அதுதாங்க இன்றைக்கு நாம முஸ்லிம்கள் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டிதான் பழி வாங்கப்படுகின்றோம். அப்படி பழி வாங்கப்படக்கூடிய அந்த நிலையில இருக்கின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பு எப்படி, எப்போது, எப்படி கிடைக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது அல்லவா? என்ன நடந்துச்சு? முஹர்ரம் 10 நடந்துச்சு. அந்த வரலாறு மக்கள் மறந்து போய்விட்டார்கள். பின்னால ஃபிரௌனுடைய படை வருகின்றது, முன்னால கடல். கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதரகூன், நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்கின்ற பொழுது, அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால ஆணித்தரமான ஒரு வார்த்தை, கல்லா இன்னமய ரப்பி சயஹதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி முடிக்கின்றார்கள். ஃபாவுஹைனா இலா மூசா அன் இர்பியாசாக்கல் பஹர், மூசாவே உன்னுடைய கைத்தடியை வைத்து கடலில் அடியுங்கள் என்று சொன்ன உடனே ஃபன்ஃபலக், அது பிளந்து விடுகின்றது. காண குல்லு ஃபிர்தின் கத்தௌதில் அலையும், பெரிய மலையை போன்று எழுந்து நின்றது. வாஸ்லஃபனா சம்மல் ஆகரீன், அங்கே நாம் மற்றவர்களை கொண்டு வந்தோம். வாஞ்சைனா மூசா ஒமம் மாகு அஜ்மயீன், மூசாவையும் அவரோடு உள்ளவர்களையும் நாம் காப்பாற்றினோம். சும்ம அகரக்கனல் ஆகரீன், பின்னால் கொண்டு வந்தோமே, பின்னால் வந்தார்களே, அவர்களை நீரில் நாம் மூழ்கடித்தோம் என்று சொல்கின்றானே மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கை தான் கை கொடுத்தது, ரப்புல் ஆலமீன் கை கொடுத்தான். இன்றைக்கு உலகத்தில் நமக்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கு, ஒரு கிறிஸ்தவன் பாதிக்கப்பட்டால் அவனுக்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கு அமெரிக்கா இருக்கின்றது, நமக்கு ஒரு அரேபியா கிடையாது. இருக்கின்றான் நம்முடைய ரப்பு, இருக்கின்றான். அந்த ரப்பை மட்டும் வணங்குவது உண்மையானால், அவனை மட்டும் நாம் வணங்குவது உண்மையானால், நிச்சயமாக அவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்கின்றான் அந்த பனி இஸ்ரவேலர்கள் பற்றி, வஅவரஸனல் கௌமல்லதீன கானூ இஸ்தலாஃபூன மஷாரிகல் அர்லி வமகாரிபஹா, பூமியில மேற்கு பாகத்திலும் கிழக்கு பாகத்திலும் பலவீனப்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையவராக இருந்தவர்களுக்கு நாம், ஃபிரௌன் எந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்தானோ அந்த பூமியை பட்டா போட்டு கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், அவர்களை அந்த நிலத்திற்கு நாம் வாரிசாரர்களாக ஆக்கினோம். அல்லதி பாரக்கனா ஃபீஹா, அதில் நாம் பரக்கத்து செய்தோம். ஓ தம்மத் கலிமத்து ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேறியது. என்ன வாக்குறுதி கொடுத்தா? இந்த பூமியிலே சிறுபான்மையாக ஆக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நாடினோம். உனஜாலகும் ஐம்மத்தன், அவர்களை தலைவர்களாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினோம். உனஜாலகும் வாரிசின், அவர்களை தான் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்று வாக்குறுதி கொடுத்தானே, அந்த வாக்குறுதி நிறைவேறியது. ஓ தம்மர் நாம் ஆக்கான யஸ்ரவு ஃபிரௌன் உமா கானு யஸ்ரோ உமா கானு யாரிஷூன், ஓ தம்மர் நாம் ஆக்கான யஸ்ரவு ஃபிரௌன் ஓ கௌமுகு உமா கானு யாரிஷூன், ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் அவர்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தார்களே, அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டோம். இன்றைக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நாங்கள் சொல்கின்றோம், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நீ ஒருபோதும் கருவறுத்துடவே முடியாது. எங்களுடைய இரப்பு இறைவன் எங்களுக்கு இருக்கின்றான். அதனால தான் நாங்கள் சுன்னத்துல் ஜமாத்திற்கு ஒரு வேண்டுகோளை கொடுக்கின்றோம். அல்லாஹ் வேதக்காரர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்ல சொன்னான், யா அஹலல் கிதாப், குல் யா அஹலல் கிதாப், வேதக்காரர்களே, தாலவ் இலா களிமத்தின் சவாயின் பைனனா ஓ பைனக்கும், உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் ஒத்த கருத்தில் ஒன்றுபடுவோம், வாருங்கள். அல்லாஹ் நஅபுத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர நாம் வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஒலா நுஷ்ரிக பிஹி ஷையன், அவனை தவிர்த்து வேற யாரையும் அவனுக்கு இணையாக ஆக்கக்கூடாது. ஒலா எத்தகத பாதுனா பாலன் அர்பாபன் மின்தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இமாம்களை ஷாஃபிய ஹனஃபிய அம்பலிய மாலிக்க நாம் ரப்புகளாக ஆக்கிவிடக்கூடாது என்ற இந்த கொள்கையில் வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்ல சொன்னான.
அதை சுன்னத்துல் ஜமாத்தினரை பார்த்து நாங்கள் சொல்கின்றோம். எந்த அடிப்படையில் நீங்களும் நாங்களும் ஒத்த கருத்தில் இருக்கோம். என்ன ஒத்த கருத்து? அல்லாவுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கின்றது. அவன்தான் நம்மை படைத்தான். அவன்தான் நமக்கு உணவு வழங்குகின்றான். அவன்தான் நமக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்கின்றான். அந்த கருத்தில் மாற்று இல்லை. மாற்று கருத்து கிடையாது உங்களுக்கும் நமக்கும். அவுளியாக்களை நுழைக்கின்றீர்களே, நபிமார்கிட்ட கேட்கலாம் என்று சொல்கின்றீர்களே, அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு. செத்தாலும் சரி நாங்கள் முஹீத்தின் என்று கூப்பிட மாட்டோம். செத்தாலும் சரி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைக்க மாட்டோம். படைத்த அந்த எங்களுடைய ரப்பை மட்டும்தான் நாங்கள் அழைப்போம். இந்த கொள்கையில் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனுடைய உதவி கிடைக்கும். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். அஹ்ஸா போர் இருக்கின்றத வரலாற்றில் நீங்கள் எத்தனை தடவைனாலும் எடுத்து பாருங்க. அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு செய்த அருள் கூட இருக்கின்றது. அதாவது ஒட்டுமொத்த அரபகமும் திரண்டு வந்தது. ஒட்டுமொத்த அரபகமும் திறந்து இந்த முகம்மதை இதோடு காலி பண்ண விட வேண்டும் என்று திரண்டிருந்தார்கள். அப்படி திறந்திருந்த அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹாலா சொல்றான், இது ஜாவுக்கும் மின் ஃபௌக்கிக்கும் உங்களுக்கு மேற்பகுதியில் இருந்தவர்கள் வந்தார்கள். ஒமின் அஸ்வல மின்கும் உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் இருந்து வந்தார்கள். ஓ இது தாகத்தில் அபுசார் பார்வைகள் சாய்ந்து விட்டன. ஓ பலகத்தில் குலூபுல் ஹனாஜியர் உங்களுடைய தொண்டக்குழிகள் உங்களுடைய உள்ளங்கள் தொண்டக்குழிகளை வந்து அடைந்து விட்டன. ஓ தலுன்னூன பில்லாஹி துனூனா நீங்கள் அல்லாவை பற்றியோ ஒரு அல்லாவை பற்றியே நீங்கள் ஒரு மாதிரியாக நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவை சொல்றான். அங்கு மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள். இரண்டாவது தடவை சொல்றேன், ரப்புல் ஆலமீன் அந்த நபித்தோழர்களை பற்றி ரசூல்லாவை பற்றி சொல்றான். மூமின்கள் அங்கு சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் கடுமையாக அங்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள், உலுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதற்கு முந்திய வசனத்தில் சொல்றான், ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஜாத்துக்கும் ஜுனூதும் உங்களிடத்தில் ஒரு படைகள் பல படைகள் வந்தன. ஃபார்சல்னா அலையும் ரீஹா ஒரு காற்றை தான் அனுப்பினோம். ஓ ஜுனூதல்லம் தரவுகா நீங்கள் பார்க்காத மலக்குகளை நாம் அனுப்பிறோம் என்று சொல்கின்றான். அப்படி அனுப்பி அந்த போர்க்களத்தில் ரசூல்லா சந்தித்த சோதனை இருக்கின்றது. அது மாதிரியான ஒரு சோதனை எதுவுமே இருக்காது. பசி பட்டின ரசூல்லாவுடைய வயிற்றில் ரெண்டு கல், அந்த மாதிரியான ஒரு பசி. அந்த பசியை பார்த்துக்கிட்டு நபித்தோழர்கள் பசியில் வாடிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லா சொல்றாங்க, இன்றைக்கு நினைச்சாலும் அந்த வரிகளை படிக்கின்ற பொழுது கண்களில் கண்ணீர் வருகின்றது. இறைவா வாழ்க்கை என்றால் மர்மை வாழ்க்கை தான். அல்லாஹும் மன்சூரில் அல்லாஹும் மர்ஹமில் அன்சாரவல் முஹாஜிரா, இந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிரக்கும் நீ உதவி செய்துவிடு என்று சொல்லும் போது அந்த சிங்க குட்டிகள் அந்த தங்க கட்டிகள் இறை தூதரை பார்த்து சொன்ன வார்த்தை மேய்ச்சல் இருக்க வைக்கின்றது. தலைவா எங்களுடைய இறை தூதரை பசிக்கின்றது, எங்களுடைய பசியை பார்த்து உங்களுடைய முகம் வாடி வதங்குகின்றதா? அப்படி நினைக்காதீர்கள். நஹனுல்லதீன பாயவு முஹம்மதால் அல்ஜாதி மா பகீனா அவதா, நாங்கள் யாரு தெரியுமா? முகம்மது இடத்தில் உடன்படிக்கை செய்து விட்டோம். எதற்கு தெரியுமா? எங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு. நாங்கள் உயிரோடு வாழ்கின்ற காலமெல்லாம் எங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டோம். அவரிடத்தில் உடன்படிக்கை எடுத்து விட்ட பிறகு உயிரே எங்களுக்கு மயிறு என்று ஆடுகின்ற பொழுது எங்களுடைய வயிறே உங்களுடைய தூது கொள்கைக்கு முன்னால் ஏகத்துவ கொள்கைக்கு முன்னால் ஒரு மயிர் அளவு கூட பெருமானம் ஆகாது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட அந்த அஹ்ஸா போரில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா? ஓ கஃபல்லாஹுல் மூமினீனல் கித்தால், அல்லாஹ் மூமின்களுக்கு போரை தடுத்து விட்டான். வெறும் காற்றை வைத்து அந்த எதிரிகளுடைய கூட்டத்தை சிதறி
சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டான். இந்த மோடி எம்மாத்திரம், அமித்ஷா எம்மாத்திரம், மோகன் பாகவத் எம்மாத்திரம், நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த கொள்கை மட்டும் இருந்தது என்று சொன்னால், இந்த கொள்கையில இருக்கின்ற பொழுது சில சோதனைகள் இருக்கும். அப்படி இருந்தாலும் இறுதி வெற்றி ஏகத்துவத்திற்கு என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்தியாவில் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் நாம் அல்லாஹ்வை நம்புகின்றோம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் நாம் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இணைவைப்பில் இருந்து விலகிவிட்டோம் என்று சொன்னால், நாளைய இந்தியா இன்ஷா அல்லாஹ், இங்கு உள்ள மக்கள் யார் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அவர்களை இந்த இஸ்லாமிய ஜோதி அரவணைத்தே தீரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி தருவானாக என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.